Yeah.
பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான். மறந்தாமல் சன்னதிக்கு அருமையான ஒரு சரீரம், இப்படி ஒரு அருமையான சாரியம் எப்படி பண்ணிக்கலாம்? தெய்வம் ரொம்ப முன்னாள் திருவள்ளிகள்
கைவிருந்து வரும் கர்ப்பத்தோடு இவர்களுக்குள்ளே வந்த சிவனாருக்கு தெய்வ வழிபடுத்த செயலை இவர்தான் வந்த எழுப்பும் ஐயால் வரவேற்றோம் மதுரை வந்த எழுப்பு கொண்ட மகராசி வந்தான் கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து வட்டி தீராமல் சிம்மளோரும் கைமலரால் செய்துவிட்ட உற்பாக இவர்கள் சம்பக வள்ளி சரசவள்ளி அம்பருக்கு நமரவள்ளி ஆரவள்ளி சூரவள்ளி நீலவள்ளி கற்பகவள்ளி சோலைவள்ளி மதாதவள்ளி சம்பவள்ளி ஆனந்தவள்ளி கற்பூரவள்ளி முருகவள்ளி இப்படி எத்தனை வழி இருந்தாலும் என்றுமே இளமை உண்டாத இனியவள்ளி லட்சுமி அருமையான ஒளிவெளிக்கு அருமையான சிவப்பாளர்கள் இவருடைய ஆதரவோடு வள்ளியுடைய பேரலை வர்ணித்தார் முழுமையாக வர்ணிக்க முடியுமா அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாற்ற பசமண்ணால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதிவினர்களை திரியோக மாறனான விஜயனையும் மகிழ்வுக்கு வந்த பெண் சாதாரண பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை மனிதனுக்கு பிறந்திருந்தால் இப்படி இருக்குமா மிருகத்திற்கு பிறந்தவன் ஆகவேதான் சாரீரத்தில் இத்தனை வலிமை கலந்திருக்கிறது கிளினான மொழியும் விடம் நாடு மிக்கும் பார்த்தோரை பரவசமாக்கிடும் இவ்வளவு எவ்வளவு எவ்வளவு வந்தாலும் சமாளிப்போம் அவ்வளவு சக்தியை கொடுக்கணும் அனுமன் அனுமனை கொண்டு அவன் என்ன வராதும்பாங்க அதனாலதான் நான் பெரும்பாலும் கும்பிடுறது இல்லை அவரை இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசன் பாட வேண்டுமா ஒரு பாட்டு மட்டும் ஒரு பாட்டு கூட வள்ளி அடிக்கடி படத்து கூட கோச்சுக்காதா சொந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே Yeah.
கருப்பு சிவப்பு கலக்கறீல, கருப்பு சிவப்பு தான் கலக்கம். திமுகவா? ஆமா. என்ன சூனா? அந்த சூனா சுப்பிரமணிய கடவுள். நெத்தில சூழான் போட்டிருக்க என்ன பேரா? இல்ல, எங்க குடக்கடவுள், எங்க குலதெய்வ, எங்க நாடு அமைப்பாளரு. உங்க பேரு? சூனா. சூனா முதல் எழுத்து. ஆமா, கடைசி எழுத்து அது மீனா. இடையில எத்தனை எழுத்து? அதுல இந்தார பாண்டியன். உங்க பேரதான் பச்சை குத்தி வச்சிருக்கீங்க. ஆமா, சூனா பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. உங்க பார்த்தாலே அது மாதிரி தான் இருக்கு. சூனா மாதிரியா இருக்கா? சுப்பிரமணிய கடவுள் முருகப்பெருமானையும் நேரடியா பார்த்தது தான் இருக்கு. எஸ், ஏன்னா எல்லாவற்றிலுமே சிவனை பார்க்கலாம். சிம்மாசனம் ஒண்ணு கால் பற்றது வச்சுங்க. ஒருத்தர் போய் கெட்ட வார்த்தை பேசலாமா? பேசப்பயிலே குட்டா பயிலே அப்படிலாம் பேசலாமா? எல்லாவற்றுக்கும் சிவன் இருக்கா? அவங்களை பார்த்தோம், எதனால சுப்பிரமணிய கடவுள் மாதிரி இருக்கு? ஆமா, குளக்கூடல் கடவுள் தங்கராஜ நமக்காக வெள்ளாடி சிறக்கோட வந்திருப்பாரு. கடவுளை பார்த்த மாதிரி எடுத்துக்காங்க பிளீஸ். அது மாதிரி போய் இப்படி காரணம் எடுத்து பாக்குறோம். பார்த்தோம்னா 30 நாள் புள்ளா இருக்கு, 30 நாள் நாடகம் இருக்கு. கடவுளை பார்த்த மாதிரி அப்ப எங்க இருக்காரு கடவுள்? எங்கெல்லாம் நன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கு. தங்கச்சி கட்டி கொடுக்க வைக்கலாம நிக்கிறீங்க இந்த நடுக்க. அப்ப அந்த நேரத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வர்றேன். நீங்க உங்க குடும்பத்துல பாத்துங்க, மாப்பிள பொண்ணு கொடுக்கறேன்னா பாத்துங்க. அப்ப நான் தான் உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அப்பா, இந்த பிள்ளைய தள்ளி வர்றதுக்கு எவனும் தெய்வமே அந்த வேலை வந்து இருக்காது. ஓ, அது இதுதானா? தெய்வமே நல்ல வேலை வந்த சாமி அதான்டா. நான் தான் முருகன் வச்சுக்கிறேன். நீங்க தான் புரியலா? அது மாதிரி போட்டாங்க. உனக்கு நல்ல மனைவி அமைஞ்சா வாழ்க்கை கம்ப்ளீட்டா தம்பி. நாசமா போன கொண்டாட்டி வச்சுக்கோ, உன் வாழ்க்கை அத்தோட பினிச்சுதா. அப்படி சொல்லல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வாழ்க்கையில நல்ல மனைவி கிடைச்சு குடும்பம் சரியா போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பொம்பளை ஆட்டைய போட்டு வந்தீங்க, உங்கள்ட்ட இருந்து ஆட்டைய போடுறதுக்கு முருகன் வருவார். பத்திரமா பாத்துக்க முருகன். காடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்பு
கட்டி கட்டியா சார் இன்னும் கூட வாங்கிட்டு மூணு சாப்பாடு கடவுள் எப்ப திரும்ப கோபப்படுவாரு, ஒண்ணுமே செய்யாம ஒரு பிள்ளை மாசம் ஆயிரும், செஞ்சதுனால மாசம் ஆயிரும், எப்படி செஞ்சாலே தெரியாது. ஆனா அந்த அம்மா அந்த பிள்ளைய பத்தி அவங்க அம்மா நேரமா சொல்லும், ஆனா கடவுளே இப்படி பண்ணி புட்டியே அப்படிங்க, எவனோ பண்றது கடவுளை கூட்டி கொண்டு வச்சு, ஆனா கடவுளே இப்படி பண்ணி விட்டா கடவுளை பண்ண. அதே சமயத்துல ரொம்ப நாளா குழந்தையே இல்லைன்னா கடவுளே அவளை கண்ணே, கடவுளே கண்ணே இல்லையா, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளா ஆகுது, ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு அப்பவும் கடவுளை தான் வேண்டுவோம். ஆமா கடலை தான் திட்டுவோம், கடலை திட்டுவோம். தங்கச்சி அடுத்தபடியாக இங்கே வேலன் வேடனாக நடத்திக் கொண்டிருக்கும் வள்ளியாக நடத்திக் கொண்டிருக்கும் சார். I mean, Mary, Mary. சந்தே மாதிரி உளறி என்ன வள்ளி.
கொட்டையப்பட்ட கருப்பையான இருந்தாலும் விரைவாக மேடைக்கு வருமாறு எழுதுகிறோம். இல்லாடி காலில் போட்டு கொட்டையை மேல போட்டு எடுத்துக்க மாதிரி இங்கே வீடியோ கவரை செய்த தங்கராஜனே திருவள்ளிமுடி என்று எடுத்து சுப தங்கராஜ் அவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழும் அனைத்து தமிழர்கள். ரொம்ப நாளா திருவள்ளுமுடி தங்கராஜ்னா ரொம்ப வயசானவரா இருப்பார் போல இருக்கு. அதனாலதான் நாடகத்துல ஆர்வம் ஏற்பட்டு இப்படி எல்லாம் எடுத்து வர்றாரு. கலைஞர்களுக்கு எல்லாம் முன்னாடி எடுத்து கௌரவப்படுத்திய மாபெரும் விழா தொண்டர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் வாய்ப்பிற்கு மரியாதைக்கு எங்களது சாமி முத்துராமன் சாமி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சேர்க்கும் சார்பாக லட்சுமி சௌசரி சார்பாக நலபாக கலைஞர் சோலை மேஸ்திரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். என்ன